சென்னை சித்தாந்திரிப்பேட்டையில் பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், என்ன காரணத்துக்காக இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜனத்திரை அதிகம் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான பாலச்சந்தர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கொலை நடந்த இடத்தில் படையுடல் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் பாலச்சந்தர் என்பவர் தமிழக பாஜகவில் எஸ்சி செய்யக்கூடிய பிரிவில் பொறுப்பு வகிக்கிறார். குறிப்பாக அந்த எஸ்சி பிரிவில் மத்திய சென்னையினுடைய மாவட்ட தலைவராக இவர் இருந்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே இவருடைய ஊருக்கு அச்சுறுத்தல் இருந்து வந்ததன் காரணமாக பாதுகாப்புக்காக இவருக்கு ஒரு காவலரும் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு காவலரும் கூட அவர் உடனே இருந்திருக்கிறார். அவர் தீ குடிப்பதற்காக சென்ற சில மணி தொழில்களிலேயே இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இரண்டு சக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் 6 பேர் தரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் போது பல்வேறு அவரே உடன் இருந்த நபர்கள் தீ குடிக்க சென்ற நேரத்தை பயன்படுத்தி இந்த படுகொலையானது நிகழ்ந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தீர்ப்பவும் மற்ற நபர்களும் கூட உடன் இருந்த பொழுது மக்கள் அதிக அளவில் இருந்திருந்தும் கூட இந்த படுகொலையானது நிகழ்த்தப்பட்டிருப்பது பெரும் அச்சத்திற்குரியதாக இந்த படுகொலை கூறுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அதனை கைப்பற்றியும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த படுகொலை சம்பவத்தை கேள்விப்பட்டு அங்கு சென்றக்கூடிய பாஜக பிரமுகர்கள் இந்த படுகொலையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சாரா, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.